தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கேன்சர் வருவதற்கான காரணங்கள், கேன்சரை தடுக்கும் வழிமுறைகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க நேரடி வீடியோக்குள்ள போகலாம். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நம்ம தமிழ் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலோட வீடியோஸ் உடனுக்குடன் இமெயில் மூலமாக தெரியப்படுத்துங்க. கேன்சர் நோய்க்கு முக்கிய காரணம் என்ன? மக்களிடையே ஏற்பட்டுள்ள சமீப கால உணவு பழக்கத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றமே என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம் வேலையை குறைத்துக் கொள்வதற்காக எளிதாக கடைகளில் கிடைக்கும் பாக்கெட்டுகளில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள உணவு பண்டங்களை வாங்கி பயன்படுத்துவதே இதற்கு முக்கிய காரணம். அது மட்டுமில்லாமல் ரீஃபைண்ட் ஆயில், ரீஃபைண்ட் சர்க்கரை, ரீஃபைண்ட் உப்பு என கெமிக்கல் கலந்த உணவுப் பொருட்களை பயன்படுத்துவதும் ஒரு முக்கிய காரணம். சாலை ஓர கடைகளில் திரும்ப திரும்ப காய்ச்சும் எண்ணெய்களில் பொறிக்கப்பட்ட வடை, பஜ்ஜி போன்ற உணவு பண்டங்களை நாம் தொடர்ந்து சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. திரும்ப திரும்ப எண்ணெயை காய்ச்சும் போது அதில் உணவுப் பொருட்கள் பிரிந்த கார்பன் அதிகமாகிறது. நம் முன்னோர்கள் சின்ன சின்ன நோய்களுக்கு மருத்துவரிடம் செல்லாமல் நாட்டு வைத்தியத்தின் மூலமே குணப்படுத்தி வந்தார்கள். ஆனால் தற்சமயம் ஜலதோஷம், இருமல் போன்றவைகளுக்கு கூட தன்னிச்சையாகவும் மருத்துவரை நாடி மருந்து மாத்திரைகள் வாங்கி குழந்தை பருவம் முதலே அதிகமாக உட்கொண்டு உடனடியாக நிவாரணம் கிடைக்க வழிவகை செய்து கொள்கிறோம். இதனால் நோய் குறைவது தவிர நோய்க்கான நச்சு வெளியேறாமல் உடலிலேயே தங்கி பல பக்க விளைவுகளை உண்டாக்கி எதிர்காலத்தில் கேன்சர் மற்றும் பல வியாதிகளுக்கு அச்சிடுகின்றன. பாக்கெட்டுகளில் அடைக்கப்படும் பால், தயிர் போன்றவைகள் வெகு நாட்கள் கெடாமல் இருக்க நைட்ரஜன் பெராக்சைடு என்ற கெமிக்கல் சேர்க்கப்பட்டு பேக் செய்யப்படுகிறது. இதுவும் கேன்சருக்கு வழிவகுக்கும். அதே போல பாக்கெட்டுகளில் அடைக்கப்படும் உப்பில் சேர்க்கப்படும் புளூரைடு என்ற வேதிப்பொருளும் கேன்சருக்கு வழிவகுக்கும். மைதா மாவில் ஜவ்வு போன்ற ரப்பர் தன்மைக்காக சேர்க்கப்படும் அல்லோக்சின் என்ற கெமிக்கல் கேன்சர் செல் உருவாக காரணியாகிறது. செக்கிலிருந்து நேரடியாக கிடைக்கும் எண்ணெய், நாமே வீட்டில் தயார் செய்யும் பொடிகள், மசாலா பொருட்கள், வீட்டில் வேக வைத்து தயாரிக்கும் உணவு வகைகள் ஆகியவைகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதன் மூலம் கேன்சர் என்னும் கொடிய நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். பூண்டு உண்பதின் மூலம் கேன்சரை வரவிடாமல் தடுப்பதிலும் வந்தவர்களுக்கு அதை விரைந்து குணப்படுத்துவதிலும் முக்கிய பங்குண்டு என்பது தெரியுமா? கேரட்டில் அதிகம் உள்ள பீட்டா கரோட்டின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் கேன்சர் செல்களின் வளர்ச்சியை தாமதப்படுத்துவதோடு நம் உடல் செல்கள் அழிவதையும் தடுக்கிறது. தக்காளியின் சிவப்பு நிறத்திற்கு அதில் உள்ள லிகோசின் என்ற ஆன்டி ஆக்சிடென்டே காரணம். இது கேன்சர் செல்களை எதிர்க்கும் தன்மை கொண்டது. உடல் செல்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி இன்ஃபெக்ஷன் மற்றும் கேன்சரை ஏற்படுத்தும் இன்ஃபிளமேஷன் செல்களின் வளர்ச்சியை தடுக்கிறது. இது பெண்களின் மார்பக கேன்சரையும் குடல் சம்பந்தப்பட்ட கேன்சரையும் குணப்படுத்தும் தன்மை கொண்டது. எல்லில் லிக்னன் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. இது கேன்சர் செல்களை தடுக்கும் ஆற்றல் கொண்டது. கேன்சர் வருவதற்கு விட்டமின் B7 குறைவதும் ஒரு முக்கிய காரணம் என வல்லுநர்கள் கூறுகின்றனர். பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், உலர்ந்த திராட்சை ஆகியவைகளில் விட்டமின் B7 அதிகம் உள்ளது. சோயா, பட்டாணி போன்ற பருப்புகள் ஈஸ்ட்ரோஜன் கேன்சரை கட்டுப்படுத்துகிறது. கேன்சரை தடுப்பதற்கும் குறைக்கவும் சில வகை பயிற்சிகளும் உண்டு. அதே போல நீராவி குளியல், வாழை இலை குளியல், மண் குளியல், சூரிய குளியல், நிற சிகிச்சை, காந்த தண்ணீர் குடித்தல், உபவாசம் போன்ற முறைகளில் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி இரத்தத்தை சுத்தப்படுத்தலாம். இதனால் கேன்சர் வருவதையும் தவிர்க்கலாம். நம் முன்னோர்கள் கடைபிடித்த உணவு முறையை நாமும் கடைபிடிக்க முயற்சி செய்வோம். கேன்சரில் இருந்து தப்பிக்க முயற்சிப்போம். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்த அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.